வணக்கம் தோழர்களே, நான் நாகராஜ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெட்டு பேப்பர் டூவோட காம்படிட்டிவ் எக்ஸாம் மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது தொடர்பான இது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டியூவுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். இப்போ வர வியாழக்கிழமை ஏப்ரல் 20 டியூ எக்ஸாமு, வர சண்டே 16th ஏப்ரலோடு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து முடியுது. அதனால தான் வந்து நான் ஏப்ரல் வந்து ஒன்றுலேருந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, ரெண்டையும் ஒன்றா பார்க்க முடியாதுன்னு தான், ஏப்ரல் 3rd வீக்கு, அதாவது கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 22 ஏப்ரல் அதாவது நெக்ஸ்ட் சாட்டர்டே. இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி வந்து சமத்துவ நாள், April 14. இப்போ நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பண்ணலான்ட்டுருக்கிறோம். ஆஃப்லைனில் தான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆஃப்லைன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் எப்போல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடேவோ அப்போல்லாம் வந்து கிளாஸஸ் இருக்கும். ஆன்லைன் மோடை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு அது ஸ்டூடெண்ட்ஸ் சேரத்தை பொறுத்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து போடலான்ட்டுருக்குறோம். ஒன்று ஏர்லி மார்னிங் இருக்கும், காலையில் 7 to 9 இருக்கும், இல்லாட்டி ஈவினிங் வந்து 7 to 9 இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைன் வர வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப லாங் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காகவே ஆன்லைன் தனியாக வந்து போகும். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து சிலபஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே அப்போது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 70 days தான் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு 10 days முன்னாடி, எக்ஸாமுக்கு 10 days முன்னாடியே சிலபஸ்க்கு வந்து கவர் பண்ணிடுவோம். அப்போது கிளாஸஸோட டைமிங்கையோ இல்லை நாளையோ, ஒரு வாரத்தில் எவ்வளோ நாள் எடுக்கணுமோ அதையுமே வந்து அதிகப்படுத்தலான்னு இருக்கிறது. பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான், எலிஜிபிள் ஆனவங்களே வந்து 2 to 6% கூட தான் எலிஜிபிளே ஆயிருக்காங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி டெட்டில் எலிஜிபிள் ஆனவங்களாம் இருப்பாங்க. அவங்கள எத்தனை பேர் இப்போவும் தொடர்ந்து வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து உயிர்ப்போடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது, சூழல் வந்து மாறும். அப்படிங்கும்போது மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது, இதுலேயே டிஆர்பிலேயே பிஜிடிஆர்பியோ இல்லை பாலிடெக்னிக் லெக்சரோ கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பே தான். போட்டி வந்து குறைவாக இருக்கும். பிஜிடிஆர்பி பிஜிபிஎட் முடிச்சு எல்லாருமே எழுதுவாங்க, பாலிடெக்னிக் லெக்சர் பிஜி முடிச்சு எல்லாருமே எழுதுவாங்க. இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாமு, அந்த எக்ஸாம் எலிஜிபிள் ஆனவங்க மட்டும் தான் எழுத போகிறாங்க. அதனோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வேகன்சி கொஞ்சம் அதிகம், வாய்ப்பும் அதிகம், போட்டியும் அந்த 2 exam கம்பேர் பண்ணும்போது குறைவு. இதில் ஃபுல்லி கிட்டத்தட்ட 70-80% மேலே எந்த சிலபஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னா, அப்படியே டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமோட சிலபஸ் அப்படியே கவர் ஆகுறதுக்கு 70% மேலேயே வந்து கவர் ஆகுது. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு 6-7 எக்ஸாம் வந்து ஸ்டேட்டில் நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கூட இந்த ஜனவரியில் கம்பைர்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொல்ல சர்வீஸில் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு ஒரு எக்ஸாம் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸில் மேக்ஸும் வந்து எலிஜிபிள், அதுலேயும் வந்து மேஜருக்கு வந்து எக்ஸாம் நடந்தது. அப்புறம் லாஸ்ட் இயர் ஸ்டாட்டு, அந்த மாதிரிலாம் மட்டும் கணக்கெடுத்திங்கன்னா ஒரு 6 கொஷின் பேப்பர் இருக்குது. என்னையை பொறுத்தளவுக்கும் நீங்கள் அந்த கொஷின் இருக்கிறத ஓரளவுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராப்பராக மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கனாவே, டெஸ்ட்டு ஒழுங்காக அட்டன் பண்ணிங்கனாவே போஸ்டிங் கன்ஃபார்மாக வந்து அடிச்சிடலாம். இப்போ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டுக்கு நடந்த எக்ஸாமில் கேட்ட கவர்மெண்ட்டில் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை முடிஞ்சளவுக்கு அதில் ஈஸியான சம்ம விட்டுட்டு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது தியரமோ அதை வந்து சால்வ் பண்ணி வந்து வீடியோ மேக்ஸிமம் வீக்லி 1 or 2 வீடியோஸ் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறோம். ஏன் வந்து ஆன்லைன் வந்து டே டைமில் எடுக்க முடியாதுன்னா, ஸ்டாஃப் எல்லாமே ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறதுனால அவங்களால பகலில் வந்து எடுக்க முடியாது. அதனால் காலையிலேயோ இல்லை வந்து ஈவினிங்கோ தான் வந்து சூட் ஆகாது. ஆஃப்லைனுங்கும்போது பிரச்சனை இல்லை, சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். அது இல்லாமல் எந்த கவர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 1 May வந்து மண்டே வருது, அப்போ அந்த வாரத்தில் 3-4 கூட கிளாஸ் வந்து போடுவாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டுருவாங்க, எந்தெந்த நாளில் எந்தெந்த கிளாஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கே உங்களுக்கு PDF வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். கிளாஸ் வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இல்லை பண்ணலாம் நினைக்கிறவங்க லேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூஜி லெவல் சிலபஸ் தான், ஆனால் என்னென்னா டாபிக்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸ்டாட்டுக்கு, அது வந்து நான் கம்பேர் பண்ணியிருப்பேன் ஸ்டாட்டோட சிலபஸையும் அது கூடவே டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸோட சிலபஸையும், அதாவது அந்த சிலபஸையும் பிஜிடிஆர்பியோட சிலபஸும் பாலிடெக்னிக் லெக்சரும் கம்பேர் பண்ணியிருப்பேன். சில யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும். யூனிட் வைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 யூனிட் வரும். யூஜியில் படித்த ஒரு 16-17 பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் பிஜிடிஆர்பி எடுத்துகிட்டீங்கன்னா 10 யூனிட் தான், அதில் ஸ்டாட்டே 9th யூனிட்டும் 10th யூனிட்டும் ஸ்டாட்டாக தான் இருக்கும். அப்போ கணக்குக்கு பார்த்திங்கன்னா 9 யூனிட் தான் இருக்கும்.
ஆனால் இங்கே ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ், வெக்டர் கால்குலஸு, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, மெக்கானிக்ஸ் அதாவது டைனமிக்ஸு, ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி யூனிட்லாம் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட 16 யூனிட்டுக்கு மேலேயே வருது. ஆனாலும் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது ஹெவியாக இருந்தாலும் கவர் பண்ணிட முடியும். ஒரு 3 மாதத்துக்குள்ளே இது பண்ணிட முடியும். இப்போ 2017 டெட்டில் பாஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ என்கொயரி பண்ணும்போதே நான் ரொம்ப நாள் லாங் கேப்பு படிச்சிட முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ மேஜரை பொறுத்தளவுக்கும் நீங்கள் என்ன தான் டச்சில் வந்துட்டு ஒரு 2-3 மாதம் மெட்டீரியலே எடுக்க முடியுங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒரு பாதிக்கு மேலே வந்து புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு 1 வீக் 10 டேஸில் என்ன பண்ணிங்கன்னா பிக்கப் பண்ணிடலாம். டவுட்டாக இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நன்றி.